மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை. ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இரண்டாவது பாடலை பார்ப்போம். வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் உந்திபர வீடு தரலிலை உந்திபர. தான் பாட்டு. மனிதர்கள் நேவன் பார்த்தோம், செயலும் விளைவும் தான் வாழ்க்கையாக இருக்குது. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், குழந்தை குட்டிகள்லாம் பெற்றுக்கணும், அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும், அவங்களும் பெரிய வேலைக்கு போகணும். அதிர்ஷ்டம் இருந்தால், அதாவது பிராரப்தம் இருந்தால், அந்த குழந்தைகளும் நல்ல பெரிய வேலைக்கு போகும், நிறைய சம்பாதிச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றும். நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா, பிராரப்தம் இல்லைன்னா, அந்த குழந்தைகள் நமக்கு அது தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் அப்படியே செயலும் விளைவும் செயலும் விளைவும் வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அதாவது அப்படியே ஒன்றுமே இல்லாமல். பாரதியார் சொல்லும்போது, தேடி சோறினிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பின் கொடுந்தீயிக்கிரையெனப் பின் மாயும் வேடிக்கை மனிதன் அல்ல நான் என்பார் பாரதியார். ஏதாவது பண்ணணும். முதல்ல எடுத்த உடனே சாதாரண வாழ்க்கை, ரெண்டாம்பா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துருக்கோம், ஒன்று. இது முதல் வாழ்க்கை. ரெண்டாவது வாழ்க்கை, சில பேர் பணம் 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 தான், காசு துட்டு அப்படி பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை லட்சியமாக இருப்பான். அவனுக்கு பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்டே இருப்பான், ஒர்க் ஆலிக்குவங்க இல்லையா, அதுவாக சம்பாதிச்சுட்டே இருக்கணும். பேங்க் பணத்தை போட்டு வச்சுக்கணும், அதை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், சேர்த்துட்டே இருக்கணும். அவன் லட்சியம் அதுவாக இருந்தால் அவன் அதை நிறைவேற்றி நல்லா சந்தோஷமாக இருப்பான். இது இன்னொரு வகை. இப்போது மூணாவது வகை ஆட்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குடும்பம் வசதியான வாழ்வு, கேளிக்கைகள் இப்படி வாழ்வதை தாண்டி இறை வாழ்வு, இறைவனோடு வாழுதல் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா, உனக்காகத்தான்பா இந்த உபதேச உந்தியார் அப்படிங்கிறாரு. அதுதான்பா அவளுக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. அந்த இறைவனோடு வாழுதல் அப்படின்னா, முதல்ல நம்மக்கிட்ட ஒரு நம்ம வேறு எல்லா மதத்தையும் விட இந்து மதத்தில் எப்படின்னா, இந்த கோவில் வழிபாடு இது கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த சடங்குகள் இதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோமே ஒழிய, இந்த கடவுள்னா என்ன இந்த தெரிஞ்சுக்கலாங்கிறது ரொம்ப கம்மி. ஜனங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் அது தெரிஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம ஆட்கள் தெரிந்து கொள்வதே இல்லை. இறைவனோடு வாழ்ந்தால் நிம்மதியான வாழ்வு வாழ முடியும். இதுதான்ப்பா முக்கியம், அந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, பகவான் சொல்கிறபடி கேட்டால் உன்னுடைய வாழ்க்கையும் வாழலாம், பகவானோடையும் இருக்கலாம். இந்த இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு இதுதான், நீங்கள் நல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதே நேரத்தில் கடவுளோடையே இருக்கலாம். இது பகவான், மனசு மட்டும் பெருமாள்கிட்ட இருக்கணும். எப்பவும் உங்களுடைய சிந்தனை எப்பவும் இறைவனோடு இருந்தால் இறைவன் உங்கள் பக்கத்தில் வருவார். செயல் விளைவு, செயல் விளைவுன்னு வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா, அதை தாண்டி வாழ முடியாதா அப்படின்னா தாராளமாக வாழலாம். ரமண பக்தர்கள் எப்படின்னா, அவளுக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ், ஒரு உரிமை கிடச்சிருக்கு. என்னன்னு கேட்டால், பகவான் மாதிரியே பேசாமல் ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் அபியாசமெல்லாம் வேணும். அதாவது நம்ம ஸ்ரீரமணம்னு ஒரு பத்திரிகை நடத்தினோம் இல்லையா, அதில் போட்டிருக்கோம், ரமணரை போல் இரு, ரமண சாயுஜ்யம் பெரு. ரமணரை போல் இரு, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பகவான் மாதிரியே இரு, அப்போ பகவானோடு நீ ஒன்றி விடுவாய். ஒன்றி விடுவது போல் வாழ்வாய், பிறகு பகவானோடே ஒன்றி விடுவாய்.
இது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நேற்றுக்கு என்ன பாடம் படித்தோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பி ஹானஸ்ட், சின்சியர். வாழ்க்கையை வந்து அப்படியே உண்மையாக பார்க்க கற்றுக்கொள். பேசும்போதும் பழகும்போதும் உண்மையாக பேச கற்றுக்கோ. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, பிடிச்சதுன்னு சொல்லு. இல்லை எனக்கு அதில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்லி விலகிடு. அது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியா வேண்டியிருக்கு. பகவான் திஸ் ஆல் காடுன்னே வச்சுங்களேன், பகவானோடு உனக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும், பகவானோடு வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை முறையை சத்தியத்தை நோக்கி அமைத்துக்கொள். ஒன்று ஹானஸ்டாக இருக்கிறது ஒன்று. அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன முக்கியம்னா, லவ் எவ்ரி ஒன். இது ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் தான்ப்பா, எல்லா மதத்துலேயும் சொல்லியிருக்கு. அது எப்படின்னா பழக்கத்தில் தான் வரும். ஒன்றுமே இல்லைன்னா போகும்போது ஹலோ, நம்ம தெருவிலே இருக்கார், ஹலோ சார், சும்மா ஹலோ, சரி நமஸ்காரம் சொல்லுவோம். திரும்பின் போனால் பரவாயில்ல, இவன் எல்லாரும் திரும்பின் போக மாட்டான், ஒருத்தன் ரெண்டு பேர் தான் திரும்பின் போவான். நீ பாட்டுக்கு சிரிக்கிறியா, அவனும் சிரிப்பான். ஸோ ட்ரை டு மூவ் வித் பீப்புள் வித் ஏ வித் அன் அவுட்லுக் ஆஃப் லவ். அன்போடு எல்லாரோடையும் பழக கற்றுக்கணும். இதெல்லாம் இந்த பேஸ் எல்லாம் இருந்தால் தான்ப்பா மேலே போக முடியும். புரியுதா? இப்போ இறைவனோடு வாழும் வாழ்க்கையை வாழ்கின்றவன் இதெல்லாம் கடைப்பிடிச்சாகணும். முதல்ல நியாயமாக சம்பாதி. இன்னொன்று தெரியுமா, வேலையில் உனக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை பார். ஒரு வேலை பிடிக்கலையா அந்த வேலையில் ஒட்டின்னு இருக்காது, தான் முதல் பாயிண்ட். நியாயமாக சம்பாதித்து குடும்பத்துக்கு செலவழி, கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணிக்கோ. அப்புறம் சாயங்காலம் 6 மணி ஆச்சா, ஆஃபீஸு, வேலை, கம்பெனி, அது இது எல்லாத்தையும் தூக்கி போடு. உன்னுடைய இஷ்ட தெய்வம் ஏதாவது இருக்கா, குடும்பத்தில் பழக்கம் இருக்கா, அதோடு உக்காந்துக்கோ. அது இல்லையா, சரி ஏதோ ஒன்று ஒரு தெய்வீக சம்பந்தமான புத்தகங்களை படி. ரமண பக்தர்களுக்கு டாக்ஸ் வித் மகரிஷியில் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் பகவத் வச்சனாமிரதம். பகவத் வச்சனாமிரதத்தை சிவமணியம்னு சிம்பிளாக ஒருத்தர் எழுதியிருக்கார். அது சிம்பிளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது. நம்ம முதல்ல பகவத் வச்சனாமிரதம் எழுதினவர் விஸ்வநாத சுவாமி. அவர் வந்து அந்த புக்கு வந்து ஒரு சைத்தன்யமாகவே இருக்கும். அதாவது பைபிளோ பகவத்கீதையோ பாகவதமோ தொடும்போது எந்த விதமான இறை உணர்வு ஏற்படுகிறதோ அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான இறை உணர்வு பகவத் வச்சனாமிரதத்தை படிக்கும்போது ஏற்படும். ஏன்னா சத்தியம் வந்து சத்தியமாக பேசப்படுகிறது. ஒன்றுமே இல்லை, அது அந்த ஒன்று ஒன்றுன்னு சொல்கிறார் இல்லையா, உள்ளது உள்ளதுங்கிறது இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பகவான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒண்டர்ஃபுல்லாக பகவான் பண்ணியிருக்கார். அதனால் சாயங்காலம் ஆஃபீஸை விட்டு வந்த உடனே இந்த மாதிரி புஸ்தகங்களை படி. அதாவது நீங்கள் வந்து இறையியல் இறை வாழ்வு எப்படிங்கிறதுக்கு நான் ஆரம்பமாக சொல்லிட்டு வரேன். ஒரு புஸ்தகத்தை எடுத்து படி. நம்ம ரமண பக்தர்கள் தினமும் பகவானுடைய பகவத் வச்சனாமிரதம் படிக்கலாம். சார் முடியல சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் வித் பகவான்னு வந்து ஹைதராபாடில் ஒரு புக்கு போட்டிருக்காங்க அந்த ரமண கேந்திரத்தில். அதில் ஒரு 150க்கு மேலே ஒரு பகவான் வாழ்க்கையில் பக்தர்களின் சம்பவங்கள், அவர்கள் பகவானோடு அவர்கள் பார்த்த விஷயங்கள் இவற்றையெல்லாம் இருக்குது. அதுவே என்னென்னா படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே வந்து இனிஷியலாக அந்த புக்கை கூட வாங்கி படிக்கலாம். இங்கிலீஷில் வந்து டாக்ஸ் வித் மகரிஷி பிரமாதமாக இருக்கும், தமிழை விட ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் ஜிவி சுப்பிரமணியா ரமணா ரிமினிசன்சஸ்னு ஒரு இங்கிலீஷில் இருக்காரு, அதுவும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய தேடுகின்றவர்களுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கக்கூடிய புத்தகங்கள். அப்படி இல்லை, இன்னும் எனக்கு பழக்கம் இல்லை, நம்ம பகவான் வழியில் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்
பகவத்கீதை படிக்கலாம். என்ன அப்படியே பக்தியாக இருக்கணும், ஞானம் படிக்கணும்னா பகவத்கீதை படிக்கணும். என்ன கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறையா அப்படின்னா பகவத்கீதையை படிக்கலாம். அதாவது பகவானுடைய பக்தர்கள் இல்லாதவர்களும் இருப்பாங்க, அவளுக்கு சொல்கிறேன். எனக்கு பக்தி தாசார்னா திருவாசகம், தினமும் திருவாசகத்தில் சிவபுராணம். திருவாசகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா நேரடி அனுபவம் ஃபுல்லாக. அதைத்தான் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். நீ வைஷ்ணவனாயிருந்தால் நம்மாழ்வார் திருவாய்மொழி படி. இது எல்லாமே இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உண்டான விஷயங்கள். இப்படி இதிலேயே தினமும் கொஞ்ச நேரம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படி படிக்க ஆரம்பித்தான்னா இறைவனோடு வாழத் தொடங்குவோம். இப்போது நாம் இறைவனை நோக்கி முன்னேறி கொண்டிருப்போம். செயலும் அதன் விளைவையும் பற்றிய கவலை இல்லாமல் விடுதலை வாழ்வை நோக்கி போகின்றோம். அதனால்தான் கடைசியில் அவர் என்ன சொன்னார், வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் முந்தி பர சம்சாரத்தில் மாட்டிக்காதே. ஒரு செயல் செயல் திருப்பி அதுக்கு விளைவு இதிலே அதுலேருந்து வெளியில் வரணும்னா அப்படி வாழ்வது, விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் முந்தி பர வீடு தரலிலை. வீடு தரலிலைனா உனக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஒரு பாண்டேஜ் மாதிரி ஆகிடுவேன், அதுலேருந்து வெளியில் வா அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு அர்த்தம். அதுக்கு இறை நூல்களை படியுங்கள், இறைவனை நோக்கி முதல் ஸ்டெப்பு வைக்கிறோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராம, ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.